ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம டேங்க், இம்போர்ட்டட் டேங்க்கு. நாங்கள் பார்த்தீங்கன்னா 4 ஜீப்ரா கன்வென்ட்டும் 2 ஒயிட் கன்வென்ட்டும் வாங்கிட்டு வந்தோம். எல்லாம் ஒன்றா தான் விட்டுருந்தோம். பிரீடிங் பார்த்தீங்கன்னா இதில் ஒயிட் கன்வென்ட்டும் ஜீப்ரா கன்வென்ட்டும் பார்த்தீங்கன்னா பேர் எடுத்து. அப்போ பார்த்தீங்கன்னா மற்ற மீன்லாம் இது அடிக்க ஆரம்பிச்சுது. மற்ற மீன்லாம் பார்த்தீங்கன்னா கார்னரில் போய் நின்றுருந்தது. பிரீடிங் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த கன்வென்ட் சிக்லட்டாக ரொம்ப அக்ரெசிவ் ஆகிடும். அடித்து அடித்து மற்ற மீன் இறகுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் பண்ண மற்ற மீன்லாம் எடுத்து நாங்கள் வேறு டேங்குக்கு மாற்றிட்டோம். கன்வென்ட் சிக்லட் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற தண்ணியில் பார்த்திங்கன்னா ஈஸியாக சர்வைவ் ஆகும். அண்ட் பேரண்ட் கேரை பார்த்திங்கன்னா அதுக்கு நம்ம சொல்லவே தேவையில்லை, அதுவே சூப்பராக பார்க்கும். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நாங்கள் மற்ற 4 மீனுங்களையும் பார்த்தா இந்த டேங்கில் தான் போட்டு இருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா திருப்பியும் ஒரு ஜீப்ராவும் ஒயிட் கன்வென்ட்டும் பேர் ஆகிட்டுருக்கு. நாங்கள் கவனிக்காமல் விட்டதுனால அதில் 2 மீனில் 1 மீன் அடிபட்டு இறந்துருச்சு. இன்னொரு மீன் பார்த்தா கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருந்தது, விங்ஸ் எல்லாம் கூட அடித்து போட்டுருது. அதான் ப்ரீடிங் டைமில் ரொம்ப அக்ரெசிவ் ஆகிட்டுருக்கு. பார்த்திங்கன்னா அந்த ஒரு மீனை மட்டும் ஒரு பவுலுக்கு மாற்றிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்துக்கு டேங்கில் அப்படியே பீட்டா ப்ரீடிங்கும் போட்டுருவோம். அது கூடிய சீக்கிரம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் வீடியோவை. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம பிரம்மாண்டமான கப்பி ஃப்ரிட்ஜ் செட்டப் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ் ஸ்டைல்லாம் நான் ஒரு ஏரியிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். அந்த வீடியோலாம் எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஃபாக்ஸ் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா நான் வாங்கிட்டு வந்து அப்படியே மேலேயே சும்மா போட்டுக்கிட்டு இருந்தேன். நல்லா செம்மையாக க்ரோத் ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு ஃபேமிலி பேக் ஐஸ்கிரீம் டப்பாவில் மணல் கொட்டி அதை நட்டு வச்சு உள்ளே வச்சேன். கொஞ்சோண்டு தான் இருந்தது, பாருங்கள் எவ்வளோ ஃபாக்ஸ் ஸ்டைல் சூப்பராக இருக்குன்ட்டு. அப்புறம் ஃபிஷ்ஷெல்லாம் கூட பாருங்கள், இது ஒரு சரித்திரமே இருக்குது. இந்த மழை டைமில் பார்த்தா இங்கே ஃபுல்லாக தண்ணி நிற்கும். அப்போ ஃப்ரிட்ஜு கவுந்து நிறையா இம்போர்ட்டட் கப்பியெல்லாம் வந்து வீணாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் 3 ஃபிஷ்ஷு வச்சு தான் இந்த மற்ற கப்பீஸ் எல்லாம் வர வச்சேன். பாருங்கள், இது கண்டிப்பாக ஒரு நாள் கிவ் அவே கொடுக்குறேன் நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கெல்லாம். ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அக்வேரியம் பக்கத்தில் ஒரு அழகான ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு பேர்டு பார்த்திங்கன்னா ஒரு ஹோல்குள்ளே அழகாக நெஸ்ட்டு கட்டி அதில் எக்லே பண்ணி அதில் சிக்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், என் வீடியோ எடுக்குள்ளே அது உள்ளே கொஞ்சம் ஆழமாக இருக்கனால நமக்கு தெரியல, பட் ஃபோட்டோவில் காமிக்கிறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், செம்ம க்யூட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சுலை பார்த்திங்கன்னா தினைக்கும் பஜ்ஜிஸ்க்கு போடுற தினையெல்லாம் தூக்கிட்டு அங்கே போட்டு வராரு. அதோடய பேரண்ட் வந்து அழகாக சாப்பிடுது, சாப்பிட்டு அது குட்டிக்கும் ஊட்டுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கப்பி ஃப்ரீடிங் செட்டப்பும் பேரட் ப்ரீடிங் செட்டப்பும் பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் பிரீட்டா ப்ரீடிங் செட்டப் கூட போட்டிருக்கோம். அது உங்களுக்காக கூடிய சீக்கிரமே வீடியோ அப்லோட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.